ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபி மோட். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு 10, அதை மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஏன்னா அந்த மிளகாலாம் அரைப்படாது, அதனால் கொஞ்சம் நம்ம லைட்டாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் நல்லா அரைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றியாச்சு, ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். இதில் வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் வெங்காயம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை கம்மியாக போதும் அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸ்க்கு சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இப்போ நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ்க்கெலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதில் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிட்டுருக்கேன். என்னடா இதில் பட்டெல்லாம் உங்கள்லாம் போடலேன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். பட்டெல்லாம் உங்கள்லாம் போடாமலே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு அரை ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தனியாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து அதில் ஊற்றியிருக்கேன். அது எதுக்காகனா, இந்த வெங்காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடும். இந்த டிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளியே உங்களுக்கு தெரியாது. கறியில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளியே இருக்காது, நல்ல கிரேவி மட்டும்தான் இருக்கும். அப்போ தான் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சோண்டு தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி மிளகாத்தூள்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. நான் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரேவியோடு நல்லா படுற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சப்பாத்தி, நான் இந்த மாதிரி கூட நம்ம வீட்டில் செஞ்சே சாப்பிட்லாம். அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ருமானி ரொட்டி இதுக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து சாஃப்ட் சப்பாத்தி போட்டிருக்கேன், உங்களுக்கு என்ன ஐ கார்ட்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, தக்காளி, முந்திரி, காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி, சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த மிக்சிங் நல்லா ஆகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். அந்த ஜாரை கழுவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிரேவியாக திக்காக இருக்குது. நம்ம தண்ணியே இல்லாமல் கூட சிக்கனை ஸ்லோவாக ஸ்லிம்லேயே வச்சு வேக வைக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் சிக்கன் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரே ஒரு டம்ளர், சின்ன டம்ளர், 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் ஊற்றிட்டு நம்ம நல்லா இந்த குழம்பு வந்து கொதிக்க விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அது பார்த்து கூட செக் பண்ணி செஞ்சுக்கலாம் பார்த்து செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிறிஸ்மஸ் கூட இது ஸ்பெஷலாக செய்யலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் தண்ணி வத்துனதுக்கப்புறம், லைட்டாக தண்ணி வத்துனதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணும்போது சிக்கன் வந்து ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா திக்கான கிரேவியாக வேணும். இது கொஞ்சம் ரொம்ப கிரேவியாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் திக்கான கிரேவியாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த டிஷ்ஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நம்மளே வீட்டில் செஞ்சு நிறைய ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் நிறைய வாட்டி சிக்கன் செஞ்சுருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம 1 வாரம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது.
இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி வற்றி நல்லா திக்காக கிரேவி மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியை வந்து பொடியாக நறுக்கி கட் பண்ணி மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் சுட சுட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த முந்திரி மிளகாலாம் போட்டு அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். இது கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக செஞ்சு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும். சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவி நல்லா ஊறி நல்லா சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரியும் ஒரு வாட்டி சிக்கன் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். Thank you for watching Recipe Mode.